பிரியமானவர்களே, ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து தொடர்ந்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் குறிப்பாக அந்த தட்டுமுட்டு ஜாமான்களை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண அவருக்கு ஒரு சேம்பர், ஒரு அறை உருவாக்க வேண்டும். அது மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி அவர் சொல்லுகிற பொருட்களை கொண்டு செய்ய வேண்டும். மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து காண்பித்த அந்த மாதிரியின்படி இயேசு கிறிஸ்துவில் தேவன் எப்படி வாசம் பண்ணுவதற்கு, இயேசுனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அப்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். அதற்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்களிலே மூன்று உலோகங்கள், பொன், வெள்ளி, வெண்கலம். இந்த மூன்று உலோகங்களும் பொன் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை இல்லாவிட்டவருடைய குணாதிசயங்கள், வெள்ளி மீட்பு விசுவாசம் காட்டுகிறது, வெண்கலம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள உறுதித்தன்மையை காட்டுகிறது. நான்கு நூல்களை படித்தோம். இளநீல நூல், இளநீல நூல் என்பது உன்னத வாழ்க்கையை காட்டுது. இரத்தாம்பரம் ராஜரீக வாழ்க்கை, சிவப்பு நூல் ஒரு தியாக வாழ்க்கை. பிரியமானவர்களே, மெல்லிய பஞ்சு நூல் பரிசுத்த வாழ்க்கை, இல்லைன்னா பூரண புருஷத்துவம். இந்த நான்கும் சேர்ந்து தான் ஜீவன் என்று பார்த்தோம் பிரியமானவர்களே. அதைத் தொடர்ந்து வெள்ளாட்டு மயிர், அதனால் செய்யப்படுகிற கம்பளம், அதான் மூடு திரை. குறிப்பாக தீர்க்க தரிசன ஊழியத்தையும் நாம் கர்த்தருக்காக செய்கிற ஊழியங்களையும் அது காட்டியது. ரெண்டு தோலை குறித்து படுத்தோம். இந்த ரெண்டு தோலும் பிரியமானவர்களே, கம்பளத்துக்கு மேலுள்ள ரெண்டு மூடு திரைகளாக பயன்படுத்தப்பட்டன. அந்த ரெண்டு தோல்களும் ஒரு மிருகத்தினுடைய மரணத்தினால் வருகிறது.
வேற எந்த பொருளும் மரணத்திலிருந்து வருகிறது. இந்த ரெண்டு தோலும் மிருகத்தினுடைய மரணத்திலிருந்து வருகிறது. ஒன்று சிவப்பு தேர்ந்த ஆட்டுக்கடா தோல், அது ஒரு லீடர்ஷிப்பை காட்டுகிறது. இரண்டாவது நேற்று தினத்தில் தகசு தோலை குறித்து பார்த்தோம். தகசு தோல் என்பது ஒரு நீர்வாழ் மிருகத்தினுடைய தோல். பொதுவாக வேத பண்டிதர்கள் சீல் என்ற மிருகத்தினுடைய தோல் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை, எல்லா ஊழியத்தையும் கவர் பண்ணுறது இதுதான். இதுதான் ஊழியங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது, ஆசிரிப்பு கூடாரத்தை ப்ரொடெக்ட் பண்ணுகிறது. பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலமாகிலும் பனியாகிலும் சேதப்படுத்தாதபடிக்கு ஆசிரிப்பு கூடாரத்தை இதான் ப்ரொடெக்ட் பண்ணுகிறது. பிரியமானவர்களே, இது நம்முடைய தாழ்மை மண்பாண்டம். நான் ஒன்றும் இல்லை, நான் பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அவரை அன்றி நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரை அன்றி ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. கிருபையை சார்ந்திருப்பது இதுதான் நமக்குள்ள ப்ரொடெக்ஷன். அங்கே ஒரே ஒரு மரம் தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. தேவதார் விருட்சங்கள் உண்டு, கேதர் விருட்சங்கள் உண்டு, புண்ணிய மரங்கள் உண்டு. இதெல்லாம் பெரிய பெரிய மரம். அங்கே தேவன் பயன்படுத்திய மரம் ஒரே ஒரு மரம் தான். தேவன் பயன்படுத்திய மரம் ஒரே ஒரு மரம் தான், சீத்தீன் மரம். பிரியமானவர்களே, சாலமோன் கட்டின தேவாலயத்தில் சாலமோன் கேதுரு மரங்களை உபயோகப்படுத்துகிறார். தீருலேருந்து கேதுரு மரங்களை கொண்டு வந்து உபயோகப்படுத்துகிறார். ஆனால் வனாந்தரத்தில் கட்டின ஆசிரிப்பு கூடாரத்தில் மோசே சீத்தி மரத்தை தான் பயன்படுத்துகிறார். இதில் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. பிரியமானவர்களே, மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரி எல்லா பாடத்திலும் இயேசுவை மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை, அந்த மாதிரிலாம் நம்ம அவருக்கு ஒரு அறையை கட்டுகிறோம். நாம் அவருடைய வாசஸ்தலமாய் அந்த மாதிரியின்படியே நம்ம மாறும். அவர் நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கார். இயேசுவை இமிட்டேட் பண்ணி இமிட்டேட் பண்ணி இமிட்டேட் பண்ணி அந்த சாயலாகவே நம்ம மாறுறோம் என்று படித்து கொண்டு வர்றோம். சாலமோன் கட்டின தேவாலயம் மகிமை அடைந்த இயேசுக்கு, மறித்து உயிர் தெழுந்த இயேசுக்கு அடையாளமாக இருக்கிறது. மோசே கட்டின ஆசிரிப்பு கூடாரம் மனிதனாக வெளிப்பட்ட இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கு. ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடுகள் உண்டு. பிரியமானவர்களே, இந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் ஒரே ஒரு மரம், சீத்தி மரம் மாத்திரம் உபயோகப்பட்டிருக்கு. வேறு எந்த மரமும் உபயோகப்படுத்தப்படலை அங்கே. ஏனென்றால் முதலாவது குறிப்பு, இந்த சீத்தி மரம் வனாந்திரத்தில் உள்ள ஒரு மரம். இது லீபனோனில் உள்ள கேதுரு அல்ல. லீபனோன் என்பது ஒரு செழிப்பான மலை. இப்போ இவங்க வனாந்திர யாத்திரையில் இருக்கிறாங்க. இந்த வனாந்திர யாத்திரையில் அவங்களுக்கு கிடைத்த ஒரு மரம் தான் சீத்தி மரம். இது இயேசு கிறிஸ்துவினுடைய மனு அவதாரத்தை குறிக்கிறது, மானிட பிறப்பை குறிக்கிறது. பிரியமானவர்களே, தகசத்தோல் இயேசுவினுடைய சிலுவை மரணம். அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை நோக்கி பார்க்கும்போது விரும்பப்பட தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அது அவருடைய சிலுவை பாடுகளை குறிக்கிறது. சீத்தி மரம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய மனு அவதாரத்தை குறிக்கிறது. அப்போ நான் முதலாவது இந்த குறிப்புகளை இயேசுவுக்கு பார்த்துட்டு பின்பு சற்று நாம் நமக்காக பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். ஒரு மனிதனாக பிறந்தார், மனு உருவெடுத்தார். நேற்று பார்த்தோம்,
எல்லாத்துலயும் அந்த இயேசுவை பார்க்கிறோம். நீர்வாழ் மிருகமாகிய சீலுடைய தோல் பூமியில பயன்படுது. பரலோகத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து பூலோகத்துக்கு வருகிறார், பூலோகத்துக்கு வருகிறார். சீத்திம் வனாந்தரத்தில் உள்ள ஒரு மரம் தேவாலயத்துக்கு வருகிறது. இரண்டாவது, இது வனாந்தரமான மரம் அல்ல பிரியமானவர்களே. இது கிட்டத்தட்ட 20 feet உயரம் வளரும். கேதர் மரங்களைப் போல புன்னை மரங்களைப் போல ரொம்ப உயரமாக வளராது, ஆனால் ஒரு 20 feet உயரத்துக்கு வளரும். காட்டு மரம், வனாந்தரத்தில் உள்ள மரம், ரொம்ப கொப்பும் கிளையுமா புஷியாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். பிரியமானவர்களே, ரொம்ப முள்ளு நிரம்பி இருக்கும். இது ஒரு முள்ளு மரம். இந்த முள்ளு மரத்தை வெட்டி அந்த புதர்ல இருந்து பிரித்தெடுத்து அந்த முள்ளு மரத்தை ஆசிரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு வந்து அந்த பகுதியை கொண்டு வந்து பட்டையை உரித்து அளவுக்கு கட் பண்ணி அது ஆசிரிப்பு கூடார பணியில் ஒரு போர்டாகவோ ஒரு பலிபீடமாகவோ ஒரு ஆசிரிப்பு கூடாரமாகவோ செய்யும். அதை வெட்டி கொண்டு வரும். ஒரு செப்பரேஷன் வேணும். இயேசு கிறிஸ்துவின் மனித வாழ்க்கையில் வெளி தோற்றத்தில் எந்த தெய்வீகமும் காணப்படும், எல்லாம் மனுஷனாகவே காணப்பட்டார். பிரியமானவர்களே, எபிரேயர் 10:5 வாசியுங்கள். இயேசு உலகத்தில் பிரவேசிக்கும் போதே சொல்றாரு, பலியையும் காணிக்கையும் நீ விரும்பல, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி. தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் இயேசுவும் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணுகிறார், ரெடி பண்றார். அந்த சரீரத்தோடு தான் இயேசு உலகத்துக்கு வந்து. அப்போ இந்த சீத்தி மரம் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய மனு அவதாரத்தை குறிக்குது. பிரியமானவர்களே, பார்க்கும்போது அந்த மகிமையும் தெரியும். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 2:14 வாசியுங்கள். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க இயேசுவும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரான இயேசு மாம்சத்தின் இரத்தத்தையும் உடையவர். அவர் யாவே இருக்கிறவராகவே இருக்கிறார். அந்த யாவே மனு அவதாரம் எடுத்து பறக்கும்போது மாம்சத்தின் இரத்தத்தையும் உடையவராக அவர் இந்த உலகத்திலே பிறக்கிறார். ஆவியா இருந்தார், தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகணும். அதனால இயேசுக்கு தேவன் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த சரீரத்துக்குள்ளாக தெய்வத்துவம் முழுவதையும் அந்த சரீரத்துக்குள்ள வைக்கிறார். அவர்தான் தேவன். அது பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லியிருக்கு, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் ஆலோசனை கர்த்த, வல்லமை உள்ள தேவன். யார் வல்லமை உள்ள தேவன்? அந்த பாலகன், அந்த குமாரன். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவத்திலேயும் ஒரு சில
இயேசு தேவனா, இயேசு தேவனா. அவர் மனிதன்தான், அவர் மனிதன். அந்த நாட்களில் தேவனை நோக்கி வேண்டி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுவார். இயேசு மனிதனா என்றால் மனிதன்தான், இயேசு தேவனா என்றால் தேவன்தான். பிரியமானவர்களே, இயேசு தேவன் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் அவதரித்தார். வேதத்தில் சொல்லி இருக்கிறது, அவர் நம்மை தம்முடைய சுய இரத்தத்தினாலே தான் அவர் உண்டாக்கினார். நமக்குள்ளே இருக்கிற இரத்தம் வேறு, இயேசுக்குள்ள இருந்த இரத்தம் வேறு, அது பரலோகத்தில் இருந்த இரத்தம், இது மனுஷனுடைய இரத்தம் என்றெல்லாம் சொல்லுவார். சரி, உங்களுக்குள்ள இருக்கிறது அப்பா அம்மா ரத்தம், சரி. உங்க அப்பாவுக்கு எங்க இருந்து ரத்தம் வந்துச்சு? எங்க தாத்தாட்ட இருந்துச்சு. உங்க தாத்தாக்கு எங்க இருந்து ரத்தம் வந்துச்சு? அது எங்க கொள்ளு தாத்தாட்ட இருந்து. உங்க கள்ளு தாத்தாக்கு என்னையா ரத்தம் வந்துச்சு? அவருக்கு எப்படியா ரத்தம் வந்துச்சு? அது ஆபிரகாமுடைய ரத்தம். சரி, ஆபிரகாமுக்கு எங்க இருந்து ரத்தம் வந்துச்சு? ஆபிரகாமுக்கு ரத்தம் வந்திருக்கணும்ல. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே, அந்த இரத்தம் பரலோகத்தில் கிடையாது. மாம்சம் இரத்தமும் பரலோகத்தை சுதந்திரிப்பதில்லை. பிரியமானவர்களே, யாரோ ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்காமலே இந்த குருவி மூலையில் ஆதாமுக்கு ரத்தம் இருந்ததுன்னு ஒத்துக்கிறாங்க. ஆதாமுக்கு ரத்தம் இல்லைன்னா அப்புறம் எப்படி குழந்தை பிறந்திருக்கும்? இயேசுக்குல இருந்து மனுஷ ரத்தம், மனுஷ ரத்தம், மனுஷ ரத்தம். அப்ப ஆதாமுக்குல இருந்தது யார் ரத்தம்? இன்னைக்கு அநேக வேளைகள் அநேகர் சிந்திக்காமலேயே பேசி விடுவார். கிறிஸ்தவத்தில் ஒரு சில சார்பாரும் இதை சொல்லுவார்கள். சில முகமதியர்களும் பிரியமானவர்கள் இந்த குர்ஆனை முழுமையாக அறிந்து கொள்ளாமல், நபிகளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் கிறிஸ்தவத்தை எதிர்க்க வேண்டும். முகமது நபி கிறிஸ்தவத்தை எதிர்க்கவில்லை. கிறிஸ்தவத்தை எதிர்க்க வேண்டும் என்பதில் சில கருத்துக்களை சொல்லுவார். பிரியமானவர்களே, ஆதாமுக்குள்ள எப்படி ரத்தம் இருந்துச்சோ அதே மாதிரிதான் இயேசுக்கும் ரத்தம் இருந்துச்சு. ஆதாமுக்கு தேவன் எப்படி ஒரு சரீரத்தை ஆயத்த பண்ணினாரோ அதே போல நமக்காக ஒரு ஒரு இயேசுக்காக ஒரு சரீரத்தை தேவன் ஆயத்தம் பண்ணிடு. இதற்கு அதிகமான பெரிய படிப்பெல்லாம் வேண்டாம். ஆதாமுக்கு தேவன் வந்து ஒரு அப்பா அம்மா இல்லாமல் ரத்தத்தை கொடுத்துருப்பார். ஆனால் அவர் மாம்சம் ரத்தம் உடையவரை பிறக்க முடியாதா? அப்படி பிறக்க முடியாதுன்னு யாராவது யோசித்தாங்கன்றா அவங்க மூளை ஒர்க் பண்ணலைன்னு அர்த்தம். திரும்ப சொல்லுகிறேன், ஆதாமுக்கு ஒரு அப்பா அம்மா இல்லாமல் ஒரு தேவனால் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்த முடியுமானால், அந்த சரீரத்தில் மாம்சமும் இரத்தமும் இருக்கக்கூடுமையானால், அது அந்த தேவனால் முடியுமானால், அந்த தேவனால் தானே மாம்சமும் இரத்தமும் உடையவரை பிறக்க முடியாதா? இதை அறிகிறதுக்கு பெரிய தத்துவமாக தெரியணும். இதை அறிகிறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு பள்ளி, மத பள்ளியிலையோ இல்லைன்னா ஒரு செமினர்லேயோ போய் படிக்கணும். அப்படின்னா தேவனை சர்வ வல்லமை உள்ளவர் என்று அவங்க நம்பலைன்னு அர்த்தம். தேவனை சர்வ வல்லமை உள்ளவர் என்று அவங்க நம்பலை. பிரியமானவர்களே, இந்த காலையில் நாம் பார்த்தோம், சிலர் தங்களை ரொம்ப ஞானவான்களாக பேசுவார். இயேசு மாம்சம் இரத்தமுடையவராக இருந்தார், அவர் தேவகுமார்னு அறுக்க முடியாது. அவர் தேவன் அறுக்க முடியாது, தேவன் ஆவியாக இருக்கிறார். இயேசு மாம்சம் இரத்தமுடையவராக இருந்தார். என்ன பெரிய ரகசியமா? அவர் ஒரு ஆதாமை அப்பா அம்மா இல்லாமல் இரத்தமும் மாம்சம் உடையவரை உண்டாக்க முடியுமான? அந்த தேவனே மாம்சம் இரத்தமும் உடையவரை உருவாக முடியாதா? இதுக்கு என்ன சொல்றது? பிரியமானவர்கள், மிக எளிமையான காரியம்.
அவர் தான் நித்தியானந்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்முடைய வேதம் சொல்லுகிறது எல்லாருக்கும் மேலான தேவன், எல்லாவற்றுக்கும் மேலான தேவன். அதுக்கு மேலே யாரும் கிடையாது, இயேசுக்கு மேலே யாரும் கிடையாது. அப்படியானால் ஒருவேளை கேட்கலாம், ஏழு ஏலோகியம் யாரு? இயேசுவோட அவருக்கு சின்னவரா? பிரியமானவர்கள் அந்த ஏழு ஏலோகியம் தான். பிரியமானவர்கள் ஏழு என்று சொன்னால் எல்லாம் என்று அர்த்தம். தமிழில் எல்லாம் என்று சொல்லி எல்லாம், அதே ஆங்கிலத்தில் ஆல் என்று சொல்லுகிறோம். அதான் வேதத்தில் ஏல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அரபிக்கில் அல்லாஹ் என்று சொல்லுகிறார். எல்லாம், அதுக்கு மேலே யாரும் கிடையாது. பிரியமானவர்களே, ஆதாமை மாம்சமும் இரத்தமும் உடையவனாக உண்டாக்கினவர் அந்த ஏல், நம்ம தேவன் தேவம் என்று சொல்றது முதல்ல பஸ்ட் ஏல் என்றது சரியான தமிழில் சொன்ன எல்லாம். அந்த எல்லாம் அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார், இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். அவர்தான் யாவே, அவர்தான் ஏல் ஏலோய். அதை புரிந்து கொள்ள மனம் இருந்தால் புரிந்து கொள்வது கஷ்டமா? பிரியமானவர்களே, அந்த தான் சித்தி மரம், வனாந்தரத்தில் இருந்த மரமாக அவர் வெளிப்பட்டார். நாம் வாசிக்கிறோம் கலாத்தியர் 4 தமிழ் 5வது வசனம், தமிழ் 5வது வசனம், ஆங்கிலத்தில் 4வது வசனம். காலம் நிறைவேறி ஸ்திரீனிடத்தில், இயேசு ஸ்திரீனிடத்தில் பிறந்தார். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும். அவருடைய நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது, 8வது நாள் சுத்திகரிப்புக்கு கொண்டு போகப்பட்டார். நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்யணுமோ அதெல்லாம் அவர் செய்த, பலி செலுத்தினார். தேவனையா அவர்? ஆனால் அங்கே சொல்லியிருக்கிறது அந்த தேவன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டார். அவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார், சுத்திகரிக்கப்பட்டார், பிரதிஷ்டை பண்ணப்பட்டார், அவர் பெயர் வைக்கப்பட்டது. அவர் நாமகாரணர், ஆனால் அவருடைய பெயரை தேவனே வெளிப்படுத்துகிறார். ஆனால் அந்த வைபவம் இருந்திருக்கோம், 8வது நாள் அவருக்கு பெயர் வச்சாங்க. ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். சிலர் கேட்குறாங்க, ஏண்ட கூட சமீபத்தில் ஒருத்தர் கேட்டாங்க டிவியில், ஒரு முகமதிய இஸ்லாமிய நிகழ்ச்சியில் அப்படி சொன்னாங்களாம், எனக்கு தெரியாது, அவங்க என்ன வந்து கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றால் தேவனுக்கு மனைவியார். நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்றால் அல்லாஹ்வுக்கு எத்தனை மனைவி இருக்குன்னு யாராக கேட்க முடியுமா? நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளுங்கிறோம். நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் ஒருவேளை யாராகிலும் இறைவன் நம்முடைய தாயாரோடு சேர்ந்தனால தான் நம்ம பிறந்திருக்கோம், அதனால தான் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள்னு சொன்னால் என்ன புத்தியினமாக இருக்கும்? தேவனுடைய குமாரன் என்ற சொற்றொடரினாலேயே தேவனுக்கு ஒரு மனைவி இருந்திருக்கணும் என்று யாராவது சொன்னால், அப்போ நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் தேவனுக்கு நிறைய மனைவிமார் இருந்தார்களா?
இல்லாவிட்டால் தேவன் நம்முடைய தாய்மாரோடு சேர்ந்ததுனால நாம் பிறந்தோமா என்றெல்லாம் கேட்டால் எவ்வளவு விகற்பமாக இருக்கும். தேவனுடைய குமாரன் என்பது ஒரு ஸ்தானம். பிரியமானவர்களே, கண்களை உண்டாக்குவதற்கு தேவனுக்கு கண் தேவையில்லை, காதுகளை உண்டாக்குவதற்கு தேவனுக்கு காது தேவையில்லை, கைகளை உண்டாக்குவதற்கு தேவனுக்கு கைகள் தேவையில்லை என்று குர்ஆனிலே சொல்லியிருக்கிறது. தேவன் யாராலும் உண்டாக்கப்படவில்லை. தேவனுடைய மனு அவதாரத்தை யூதர்கள் தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். அவருடைய ஒரு பிரிண்ட், அப்பாவுடைய பிரிண்ட பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். அப்பா அம்மா மூலமாக அந்த பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இந்த தேவனுடைய மறுபதிப்பு ஸ்திரியின் மூலமாக பிறந்த நியாயப்பிரமாணத்துக்கு தன்னை தாழ்த்துகிறார். அவர் ஒரு ஸ்திரீயின் வித்தாக வர வேண்டும் என்று பிரியமானவர்களே ஆதியாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வரலாற்றை நம்புகிறவர்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்டால் அதை குதர்க்கம் என்று சொல்லுவதை தவிர வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒன்றை விசுவாசிக்கிறோம், அவர் ஸ்திரீயினுடைய வித்து என்று விசுவாசிக்கிறோம். அவர் ஒரு ஸ்திரீயின் மூலமாக பிறந்தார் என்று கலாத்தியரில் வாசிக்கிறோம். அந்த தேவகுமாரனுக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு ஒரு மனைவி இருந்தால்தான் குமாரன் பிறக்க வேண்டும் என்றால் தேவனுடைய மனு அவதாரத்தை அப்படி சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு மனிதனாக வருவதற்கு அவருக்கு ஒரு ஸ்திரீ தேவைப்பட்டார். ஸ்திரீயினிடத்திலே பிறந்தார். ரொம்ப எளிமையான காரியம், ரொம்ப எளிமையான காரியம். என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், சொல்லாக அவர் கட்டளையிட நிற்கும். அந்த தேவனாலேயே ஒரு ஸ்திரீயினிடத்திலே பிறப்பது ஒன்று முடியாத காரியம் அல்ல. அப்படி அவரால் அது முடியாது என்று சொன்னால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதும் முடியல, தவறாக போய்விடும். இந்த ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் லூக்காவில் வாசிக்கிறோம், 1:35 வாசிங்க. லூக்கா 1:35. பிரியமானவர்களே, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, அதுக்கு ஒரு பெயர் தேவகுமாரன். எல்லாருமே தேவன் மனிதனாக வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார். தேவனை தவிர ஒரு பெர்ஃபெக்ட் பலி கிடையாது. பிரியமானவர்களே, நம்முடைய வேதம் இயேசு யார் என்று தெளிவாக சொல்லுகிறது. இயேசு எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் என்று தீர்த்தில் சொல்லப்பட்டிருக்கும். அவர் வல்லமை உள்ள தேவன், நித்தியானந்த தேவன் என்றெல்லாம் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் இயேசு யார் என்று தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லலாம், தர்க்கம் பண்ணுவதற்காக அல்ல, நீங்களும் விளங்கி கொள்ளுங்கள். இன்றைக்கு சில முகமதியர்கள் கேட்கிற சில கேள்விகளுக்கு நம்மவர்கள் சில பதில் சொல்ல விரும்புகிறார். என்னிடத்தில் வந்து கேட்குறாங்க. ஒரு முறை நாங்கள் கொடைக்கானல்லேருந்து வரும்போது, ரொம்ப எளிய காரியம், கொடைக்கானல்லேருந்து வரும்போது ஒரு முகமதிய சகோதரர் என்னை சந்தித்தார். நல்லா படித்தவர், நீண்ட தாடியெல்லாம் வைத்திருந்தார். அதில் ஒரு டீச்சர் போல் அவர் காணப்பட்டார். அப்படி அன்புள்ளத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு எப்படியாவது சத்தியத்தை சொல்லணும்னு என்னை விட அவருக்கு வாங்கிச்சேன்.
நான் கூட அவருக்கு சத்தியத்தை சொல்லணும்னு விரும்புறதை விட அது அப்படியே அன்புள்ள தானே அதை பாராட்டணும். அவரே வாலண்டியராக தன்னார்வத்தோடு என்னிடத்தில் ஆரம்பித்தார். உங்களை பார்த்தா சார் ரொம்ப படித்தவங்களா தெரியுங்க, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டேன். உண்மையாகவே சொல்லுகிறேன், அவருடைய ஆர்வத்தை பாராட்டுகிறேன். அவருக்கு தெரிந்த உண்மையை எப்படியாக எனக்கு சொல்லிடணும், என்ன சரியான பாதையில் திருப்பணுங்கிற ஒரு அன்புள்ளம் தானே அது, கேளுங்க என்று சொன்னேன். நம்ம தெருவில் ஒரு பையன் இருக்கிறான், நமக்கு அந்த பையனை நல்லா தெரியும். கொஞ்ச நாள் கழித்து அந்த பையன்தான் தேவன் என்று சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்வோமா அப்படின்னு கேட்டார். எனக்கு அவர் என்ன கேட்க போகிறார், என்ன சொல்ல விரும்புகிறார் என்று புரிந்து விட்டது. அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல முன்னால நான் உங்கள்கிட்ட சில சந்தேகங்களை கேட்கலாமான்னு கேளுங்க என்னார். பிரியமானவர்களே, அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் பைபிள் தெரிஞ்சிருக்க அளவுக்கு எனக்கு குரான் தெரியாது, ஆனால் குரானில் இயேசுவை ஒரு நபின்னு சொல்லியிருக்குதாமே என்ன. ஆமாம் அப்படின்னு, நபின் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க சொல் குரானில் சொல்கிற, நீங்கள் அவரை நபின்னு ஏற்றுக்கிறீங்களாமே என்ன. ஆமான்னு, வேதத்தில் கூட அவரை ரபின்னு சொல்லியிருக்கு, நினைக்கிற நபி ரபி எல்லாம் வெறும் சொல் பிறழ்வு தான். ஆமான்னு, நான் கூட இயேசு ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக தான் நம்புகிறேங்க. அப்படி அப்படியா, நீங்கள் கூட இயேசு தீர்க்கதரிசி நான் சொல்கிறீங்கன்னார். ஆமாம், இயேசு தீர்க்கதரிசி பைபிளே சொல்லியிருக்கு, அப்புறம் என்னங்க. அவருக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. நான் கேட்டேன், குரானில் இயேசு கன்னி இடத்துல பிறந்தார், மரியம் இடத்துல பிறந்தார் என்று சொல்லியிருக்காமே. ஆமாம் அப்படின்னார். நாங்கள்லாம் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் நம்புகிறோம், நீங்கள் இன்னும் இயேசு மரிக்காம 2000 வருஷம் ஈசா நபி உயிரோடு இருக்காரு நம்புறீங்களாமே. ராமங்க அப்படின்னு, எங்கள் நம்பிக்கையோட உங்கள் நம்பிக்கை பெருசாக இருக்கு, நாங்களாக அதை செத்து உயிரோடு எழும்புனார் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். 2000 வருஷமாக இந்த ஈசா நபி உயிரோடு இருக்கார் நம்புறீங்களே, உங்கள் நம்பிக்கை எவ்வளோ பெருசுன்னு அவருக்கு இன்னும் விஷயம் ஆயிடுச்சு. நெகடி வந்துட்டு போன பிறகு ஈசா நபி திரும்ப வருவார்னு குரானில் சொல்லியிருக்குதாமே. ஆமாங்க, ஈசா நபி வருவார் அப்படி. நான் கேட்டேன், ஐயா எல்லாரும் ஒரு புருஷனுடைய வித்தால நம்ம பிறந்திருக்கிறோம். ஆதாம் நபியை தேவன் உண்டாக்கினார், அதிலிருந்து அப்ராம் ஈசாக்கு யாக்கோபு தாவூது முகமது எல்லாரும் ஒரு புருஷ வித்தால பிறந்திருக்கிறோம். இவர் மாத்திரம் கன்னி இடத்துல பிறந்திருக்கிறார், மற்ற எல்லா நபியிலிருந்து இவர் வேறுபட்ட நபி தானே. ஆமான், எல்லா நபிமாரும் மரித்து போன ஆதாமுடைய கல்லறையை கூட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, முகமது நபியுடைய கல்லறை இருக்குது. நாங்கள் அவர் மரித்து உயிரோடு எழும்பினார்னு நினைக்கிறோம், நீங்கள் அந்த நபின் உயிரோடு இருக்காருன்னு நம்புறீங்க. ஒருவேளை அவர் திரும்பி வரும்போது, ஒருவேளை எங்கள் நம்பிக்கையின்படி அவர் ஒரு 30-33 வயசு வாலிபராக வரலாம், உங்கள் நம்பிக்கையின்படி ஒருவேளை 2000 வருஷம் கிழவராக வருவாரா எப்படி வருவாருன்னு தெரியலன்னு அவர் புரிஞ்சு கொஞ்சம் நக்கல் அடிக்கிறான் போலன்னு அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தார். அவர் எப்படி திரும்ப வருவார்னு தெரியலை, ஆனால் வேறு எந்த நபியும் திரும்பி வரமாட்டாங்க, ஈசா நபி திரும்பி வருவாராமே. ஆமாங்க, என்ன எல்லா நபியிலிருந்து இந்த நபி வேறுபட்ட ஒரு நபி தானே, என்ன சொல்லன்னு தெரியல. ஆமான், மனுஷ பிறவியிலிருந்தே இவர் வேறுபட்டு இருக்கிறாரேன்னு இப்பதான் விட்டு போகிறது அவருக்கு. மனுஷ பிறவியிலிருந்தே இவர் வேறுபட்டு இருக்கிறாரு, ஸ்ரீனிடத்தில் பிறந்திருக்காரு, 2000 வருஷமாக சாவாமல் இருக்காரு, உலகத்தின் கடைசியில் திரும்பி வரப்போகிறார், இவர் மனுஷரிலிருந்தே வேறுபட்டு இருக்கிறாரே என்று சொன்னேன். அப்படியே பார்த்தார். 3 வருஷம் தான் இருக்கு. 1 அல்லாஹ், இன்னொன்று இறை தூதர்கள். இறை தூதர்கள் நபிமாருக்கு பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகள்.
இவர் ஒரு தூதனும் அல்ல, சாதாரண ஒரு மனுஷ பிறவியும் அல்ல. இவர் நபியும் அல்ல. எல்லா நபியிலும் ஒரு வித்தியாசமான ஒரு நபி. இவர் யாரா இருக்க முடியும் என்று இயேசுவை பற்றி குரான்ல 25 இடங்கள்ல சொல்லியிருக்கிறோம். முகமது நபியை பற்றி குரான்ல 4 இடங்கள்ல சொல்லியிருக்கிறோம். ஆனா இயேசுவை பற்றி 25 இடங்கள்ல சொன்ன குரான் இயேசுவை ஒரு மனிதன் என்றோ இல்லை ஒரு மற்ற நபிகளை போன்ற ஒரு நபி என்றோ 2000 ஆண்டுகளாக இன்னும் உலகத்தின் முடிவு வரைக்கும் உயிரோடுக்க போற இந்த இயேசு யார், இந்த இயேசு யார் என்ற கேள்விக்கு குரான்ல பதில் இல்லாம போய்விட்டது. இயேசுவே கேட்டார்னா யார், என்னை யாருன்னு சொல்றாங்க. மூல அறிவில யோசித்தமான யாராலும் இயேசுவை யார் என்றே சொல்ல முடியாது. இயேசு யார் மூளையில யோசித்து யோசித்து பாருங்க. இயேசு யார் பிரியமானவர்கள், பரிசுத்த வேதாக மாத்திரம் சொல்லுகிறது அவர் தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். வேற எந்த நூலிலேயும் இயேசு யார் என்பதற்கு பதில் கிடைக்காது. இயேசு இடர்களுக்கு ஏதுவான கல். எத்தனையோ மகான்கள், எத்தனையோ தீர்க்க தரிசிகள், எத்தனையோ ரபிமார்கள், எத்தனையோ நபிமார்கள் எல்லா மனுஷரை போல பிறந்தார்கள், பெரிய சாதனைகளை செய்தார்கள், மகாத்மாவாக வாழ்ந்தார்கள். நமக்கு ஒரு காந்தி இருந்தார், நமக்கு அன்பை காட்ட ஒரு திரேச அம்மா வந்தார்கள். பிரியமானவர்களே, மகான்கள் மகாத்மாக்கள் வாழ்ந்தார்கள், மடிந்தார்கள். இயேசு யார், இயேசு யார் பிரியமானவர்கள். ஒருவேளை இயேசு ஒரு நல்ல மனிதன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பகுத்தறிவாளர்களை பார்த்து நான் கேட்கிற ஒரு கேள்வி உண்டு. இயேசு ஒரு நல்ல மனுஷன் சொல்றீங்களே, இயேசு உயிரோடு இருக்கும்போது சொன்னாரு நான் மரித்து உயிரோடு எழும்புவேன்னு சொன்னாரு, பொய் சொன்னாரா? இயேசு பொய் சொன்னார் என்று சொன்னால் அவரை நல்ல மனிதர் என்று சொல்ல முடியாது. இல்ல, இயேசு வந்து அப்படி பொய்யெல்லாம் சொல்லல. அப்படியானால் இயேசு யார், நான் மரித்து உயிர் தழுவேன் என்று சொன்ன இயேசு யார், பைத்தியம் அவருக்கு? இல்லை பொய் சொல்லி எல்லாரும் ஏமாத்தினாரா? இந்த இயேசு யார் பிரியமானவர்களே? இயேசு வேதத்துக்கு புறம்ப இயேசு அறிந்து கொள்ள முடியாது. இந்த ஏ என்பது எனக்கு தெரிந்த வரைக்கு வெளிப்படுத்துகிற ஒரே ஒரு எனக்கு தெரிந்த வரைக்குள்ள இலக்கியம் திருக்குறள் மட்டும்தான். நிறைமொழி மாந்தர் பெருமை, நிறைவான வார்த்தையாக இருந்த மனிதனானவருடைய பெருமையை வேதம் சொல்லுதுப்பா என்று இயேசுவினுடைய வார்த்தை மாம்சமானதை வெளிப்படுத்திய ஒரே ஒரு புத்த நூல் நம்முடைய திருக்குறள் மட்டும்தான். பிரியமானவர், இயேசு கிறிஸ்துவினுடைய மனு அவதாரத்தை, இறைவன் மனிதனானதை, அவருடைய முழுக்க முழுக்க அவர் மனிதனாக இருந்தார். தாகமாயிருந்தார், பசியாயிருந்தார், களைப்பாயிருந்தார், நித்திரையாயிருந்தார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது அவர் இடறுதலுக்கு ஏதுவான கண்கதம் இடறாங்க. இறைவன் தாகமா இருப்பாரா? இறைவன் பசியா இருப்பாரா? இறைவனுக்கு நித்திரை வருமா? இறைவன் களைப்பா இருப்பாரா?
பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இயேசு தேவன் என்பதை நிரூபிப்பதற்காகவோ, தேவன் மனிதராக வெளிப்பட்டார் என்பதை நிரூபிப்பதற்காகவோ நான் இன்றைக்கு இங்கே வரவில்லை. ஆனால் ஒரு சிலருடைய பயனுக்காக இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் சிலருக்கு இடதுல கிறிஸ்தவத்தில் சில குரூப் கிறிஸ்தவம் என்று சொல்லிக்கிறவர்கள் பைபிளை நம்பாம இயேசு தேவனுடைய குமாரன் தான், தேவன் இல்லை, அவர் தேவனுக்கு சமம் இல்லை. வேதம் சொல்லுகிறது அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவனுக்கு சமமாகத்தான் இருந்தார். தேவனுக்கு சமமாகத்தான் இருந்தார். அது எப்படி தேவன் மனுஷன் ஆனார்? மனுஷன் தேவனாக முடியுமையானால் மனுஷன் பரலோகத்துக்கு போக முடியுமையானால் தேவன் பூலோகத்துக்கு வர முடியாதான். மனிதன் ஒரு காலத்தில் பரலோகத்துக்கு போக முடியாமல் என்று அந்த மதத்தில் நம்புகிறாங்கள் என்றால், மனிதனே ஒரு நாள் பரலோகத்துக்கு போக முடியும் என்றால் அந்த எல்லாம் வல்ல இறைவன் பூலோகத்துக்கு வர முடியாது. அவதார் என்று சொன்னால் இறங்கி வருதல் என்று அர்த்தம். ஒருவனும் பரலோகத்துக்கு ஏறி போனதில்லை, நாம பரலோகத்துக்கு ஏறி போக முடியாது. இறங்கி வந்தவர் அவதார். இறங்கி வந்தவர் என்று சொல்லப்பட்டதான் அங்கே அவதார். பிரியமானவர்களே, சில பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் அவதாரங்கள் என்ற பன்மை கிடையாது. இறைவன் பல அவதாரங்களாக வரவில்லை, அவதாரங்கள் என்று தமிழில் சொல்றோம். ஆனால் அந்த சான்ஸ்கிரிட் சொல்லுக்கு பன்மை கிடையாது. ஒரே ஒரு முறை தான் இறைவன் மனிதனாக வர முடியும். இறைவன் பல முறை மனிதர்களாக வர முடியாது. அவதாரங்கள் என்பது தமிழில் உள்ள சொல். தமிழில் தவறாக அவதாரங்கள் அவதாரங்கள் என்று சொல்லுகிறோம். அவதார் என்றால் இறங்கி வந்தவர். இதை நம்புவதற்கு நான் சொன்னது போல பெரிய பட்டப்படிப்பு தேவையில்லை. என்னை ஏற்றி கொண்டு போக முடியும், அவரால் இறங்கி வர முடியாது. யோசித்து பார்த்தா ஏறி போகிறது தான் கஷ்டம், இறங்கி வர்றது லேசு. என்னையே அவர் பரலோகத்துக்கு ஏற்றி கொண்டு போக முடியுமானால் அவர் பரலோகத்திலேருந்து இறங்கி வர்றது அது எவ்வளவு எளிமையான காரியம். அவருக்கு எவ்வளவு எளிமையான காரியம். பிரியமானவர்கள், தேவன் நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் சரீரத்தில் வெளிப்பட்டதை தான் நாம் அவதார் என்று சொல்லுகிறோம். அந்த சரீரத்துக்குள்ளே தெய்வத்துவம் முழுவதும் இருந்தது. அந்த சீத்தி மரத்தை கொண்டுதான் தேவாலயத்தினுடைய எல்லா தட்டுமுட்டு சாமான்களும் செய்யப்பட்டது. இந்த சீத்தி மரத்தினுடைய தன்மையை குறித்து இன்னும் விரிவாய் உங்களுக்கு சொல்வதற்கு முன்பாக, அந்த பலிபீடம், சமூகத்தப்ப வைக்கிற மேஜை, தூபபீடம், உடன்படிக்கை பெட்டி, அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை சுற்றி இருந்த போர்டு, பலகைகள், எல்லாமே 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 இந்த சீத்தி மரத்தை கொண்டு தான் செய்யப்பட்டது. ரெண்டே ரெண்டு இல்லாட்டால் மூன்று பொருட்களை தவிர, ஒன்று வெளியே இருந்த வெண்கல தொட்டி, இன்னொன்று உள்ளே இருந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த குத்துவிளக்கு, மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த கேரூபியன்கள். இந்த மூன்றை தவிர பலிபீடம், சமூக தப்ப வைக்கிற மேஜை, தூபபீடம், உடன்படிக்கை பெட்டி, அதற்கு மேலே இருந்த கிருபாசனம் எல்லாம் சீத்தி மரத்தினால தான் செய்யப்பட்டது. அந்த ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய ஸ்ட்ரக்சர்
இதுதான் ஆசிரியர். இங்க சுவர் இருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே பூசுற வேலை சிவில் இன்ஜினியரிங். இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்ததே சீத்தி மரந்தான், சீத்தி மரந்தான் அந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்துச்சு. ஆனால் நம்ம பார்க்கும்போது அந்த போர்டை பார்த்தாலும் சரி, அந்த பலிபீடத்தை பார்த்தாலும் சரி, அந்த தூப பீடத்தை பார்த்தாலும் சரி, அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்தாலும் சரி, பிரியமானவர்களே, நாம் பார்க்கும்போது ஒரு இடத்துல ஆகிலும் சீத்தி மரம் தெரியாது. வழி உள்ள சீத்தி மரம் இருக்கு, உள்ள சீத்தி மரம் இருக்கு. அவர் பசியாக இருந்தார், அவர் தாகமாக இருந்தார், கண்ணீர் விட்டார், ஆவியில் கலங்கினார், ஆவியில் களி கூர்ந்தார், நித்திரையாக இருந்தார், எல்லாம் இருந்தார். அவரை கண்டோம், அவரை பார்த்தோம். பிதாவாகி ஒரே வேறானவருக்கு ஏற்ற மகிமையை தான் பார்த்தோம். அவர் யாராவது தூங்கின முடிஞ்சு அவ பார்த்தாங்க? எப்போதும் தூங்கிக்கிட்டே இருக்கிற ஒருவர் அவ பார்த்தாங்க? அவரை பார்க்கும்போது அவர் மனுஷனாக வெளிப்பட்டிருந்தாலும், மனுஷனுக்குரிய எல்லா காரியங்களும் அவர் காணப்பட்டாலும், அவர் பிரியமானவர்களை மனுஷனாக அறியப்படவில்லை. சிலுவையில் தொங்கும்போது கூட பக்கத்தில் இருக்கிற கள்ளம் பார்க்குறான் மனுஷன்தான், இயேசு மனுஷன்தான். அவன் அவரை கேலி பண்ண, பரியாசம் பண்ணான். ரெண்டு கள்ளர்களும் அவரை கேலி பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க. இவனும் பரியாசம் பண்ணான், கேலி பண்ணான். ஆனால் அந்த சிலுவையில் அவரை பார்க்குறான். பார்க்க பார்க்க இதுவரைக்கும் மூளையில் அவரும் நம்ம போல ஒரு குற்றவாளி அப்படின்னு நினைச்சான். இப்போ அவரை பார்க்க 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 அவனுக்கு தெரியுது, அவர் நீதிபர், அவர் சாக மாட்டார், அவருக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கு. அவர் இந்த ராஜ்யத்துக்கு திரும்பி வருவார். அந்த ராஜ்யத்தில் வரும்போது அவர் என்னையும் கூட சேர்த்துக்கு வர, அவருக்குள்ளாக எனக்கும் ஒரு நித்தியம் இருக்கு. அவன் அறியாமல் ஒரு நம்பிக்கை வருது பாருங்க. எத்தனையோ பேரை சிலுவையில் அரைந்து கொன்ன ஒரு போர் வீரன். பிரியமானவர்களே, தூக்கு போடுறதுக்குன்னு சொல்லி ட்ரெயின்டு பீப்புள் இருக்கிறேன். எல்லாராலையும் குற்றவாளியை தூக்கில் போட முடியாது, அதை பரம்பரையாக செஞ்சுட்டு வர்றாங்க. சில நாட்களாக அவங்களுக்கு தூங்க முடியாது. அந்த தூக்கில் அவனை போடுறதுக்கு முன்பாக அவனுக்கு நிறைய மது போதைகள் கொடுப்பாங்களாம். ஏன்னா அவனுக்கு அந்த ஆளுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, வாங்குற சம்பளத்துக்கு அந்த ஆளை தூக்கில் போட போகிறான். தூக்கில் போடுறாள் உண்மையாக குற்றவாளியா பொய்யா குற்றவாளியான்னு தெரியாது. நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டவர்கள் கூட பின்னாட்களிலே நிரபராதிகள் என்று தெரிய வந்திருக்கிறது. சாட்சியின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். தீர்ப்பு கொடுத்ததுனால இவன் தூக்கில் போட போகிறான். அவனுக்கு எப்படி இருக்கும்? நல்லவனோ கெட்டவனோ உண்மையோ பொய்யோ, நான் செஞ்சால் பல்லவத்துக்கு போவனோ போக மாட்டேனோ, அவன் வேலை அது. ரொம்ப அதில் ட்ரெயின்டாக இருப்பாங்க. அதே போல் இந்த சிலுவையில் அரைகிற அந்த டீம் லீடர் பயங்கர ட்ரெயின்டு பர்சன், அவன் நூற்றுக்கு அதிபதி. அவன் அந்த விழாவில் குத்துனான்னா ஈட்டியை வச்சு கரெக்ட் அந்த ஈட்டி இந்த நெஞ்சு கூடு விழா கூடு வழியா அந்த கேவிட்டி வழியா உள்ள போய் ஹார்ட்டை டச் பண்ணுமா. அப்படி அவன் விழாவில் குத்தும்போது அந்த ஈட்டியினுடைய நுனி ஹார்ட்டை பியர்ஸ் பண்ணி ரத்தமும் தண்ணீரும் வெளியே வருது. செரம், ஹார்ட்ல இருக்கிற அந்த செரம் வெளியே வருது. அவ்வளவு ட்ரெயின்டு, எத்தனையோ பேரை குத்தி இருப்பான். அப்படி ஒரு சக்குன்னு ஒரு குத்து குத்துறான். அந்த முகத்தை பார்க்குறான் ஏறிட்டு, குத்தினவரை நோக்கி பார்க்குறான். அவர் மறிச்சிட்டாரு, ரத்தமும் தண்ணீரும் வருது. இதுவரைக்கும் அவரை மனுஷனாக தான் நினைச்சான்.
ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமா எழும்பின ஒரு யூதருடைய ராஜான்னு நினைச்சான். ஏதோ அவங்க நாட்டு சட்டத்தின்படி அவங்க கவர்னர் சொல்லிட்டார், அவனை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துட்டார். இவன் ஒருவேளை அப்போதான் ரோம்லேருந்து வந்திருப்பான். அவனுக்கு பாலஸ்தீனில் நடந்த சம்பவங்கள், இவர் செஞ்ச மிரக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு பஸ்கா பண்டிகைக்கும் ரோம்லேருந்து ஒரு ஸ்பெஷல் பெட்டாலியன் வருவாங்க. இங்கே ஏதோ ஒரு குழப்பம் நடக்குது, டெல்லியிலேருந்து ஒரு ட்ரூப் வந்திருக்கு, டெல்லியில் இருக்கவங்க யார் என்னன்னு இவன் என்னத்தை கண்டான். அதுவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த தொலைத்தொடர்பு சாதனமும் கிடையாது, ஒரு என்ன டிவிலையா பார்த்துருக்காமே, இல்லை நியூஸ் பேப்பரில் வாசித்திருக்கான், நான் ஒன்றும் தெரியாது. அவன் நேற்றில் நான் முந்தா நேரம் தான் வந்திருப்பான். ஒரு குத்து குத்துறான், ரத்தமும் தண்ணீரும் வருது. இது வரைக்கு, நேற்றைய வரைக்கு, இன்னைக்கு காலைய வரைக்கு, 12 மணி வரைக்கு, 2:30 வரைக்கு இவர் ஒரு குற்றவாளி, பெரிய தேச துரோகி. யூதருக்கு ராஜா மேலே பார்க்குறான், எழுதியிருக்கு யூதருக்கு ராஜா. இவன் நம்ம ராஜா குரோதமாக, நம்ம சீசரு குரோதமாக இந்த பேர் புரட்சி பண்ணியிருக்கான். தேச துரோகி, சமூக விரோதி, தீவிரவாதி அப்படின்னா நினச்சிக்கிட்டு இருக்கான். 2:45 வரைக்கு உட்காந்து சீட்டாடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, காவல் காத்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு பூமி அதிருது, இருட்டு சூழ்ந்து கொள்ளுது. யாராவது இவங்களை தூக்கிட்டு போயிடக்கூடாது, குற்றவாளிகளை சிலுவையிலிருந்து. அதனால் அவன் காலை உடைக்கணும், ரெண்டு பேருடைய காலை உடைச்சிட்டான். இவர் காலை உடைக்க அப்படி எட்டி பார்க்குறான். ஏற்கனவே அவர் செத்துட்டார், பலத்த சத்தமாக கூப்பிட்டு உயிரை விட்டார். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் செத்துருப்பாரா 3 மணி நேரத்துக்குள்ள அப்படின்னு தெரியல, சாகலாம். எட்டி பார்க்குறான், செத்த மாதிரி இருக்கு, தலை தொங்கிடுச்சு. செக் பண்ணுறக்கா ஈட்டியை குத்துறான். ஒரு பெரிய மாற்றம் வந்தது, ஒரு மெய்யாகவே ஜீவன் உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியா வந்துச்சு, யார் சொன்னா அவனுக்கு? இன்னைக்கெல்லாம் சிலர் இயேசுவை பைத்தியம் நினைக்கலாம், இயேசுவை பித்து பிடிச்சவன் நினைக்கலாம், இயேசு சாப்பாட்டுறாமன்னு சொல்லலாம், இயேசு பிசாசினுடைய தலைவன் சொல்லலாம், இயேசு வெறும் மனுஷன் தான் சொல்லலாம், இயேசு ரபின் தான் சொல்லலாம். இயேசு ஒருவனுக்கு தன்னை வெளிப்படுத்தாம ஒருவனாலும் இயேசுவை அறிந்து கொள்ளவே முடியாது. நம்ம அந்த இயேசுவை யாருன்னு அறிஞ்சிருக்கிறோமானா, அது ஆண்டவர் கொடுத்த புண்ணியங்க, அது ஆண்டவர் கொடுத்த புண்ணியம். அது வரைக்கும் இவர் ஒரு சாதாரண மனிதனாக, குற்றவாளியாக நினைச்சவன், திடீர்னு சொல்றான் இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். 3.5 வருஷம் அவரோடு கூட நடந்தான், சாப்பிட்டான், போனான், ஊழியம் செஞ்சான். அவர் பசியாக இருந்தது தெரியும், அவர் தாகமாக இருந்தது தெரியும், அவர் களைப்பாக இருந்தது தெரியும், அவர் சாட்டை எடுத்தது தெரியும், ஆவியில் களி கூர்ந்தது தெரியும், ஆவியில் கலங்கினது தெரியும், லாஸ்டர் கல்லறைக்கு முன்னால் நின்று அழுதது தெரியும், எல்லாம் அவனுக்கு தெரியும், எல்லாம் அவனுக்கு தெரியும். தன்னை போன்ற ஒரு பாடு உள்ள மனுஷன், குருடருக்கு அவர் பார்வை கொடுத்தார் என்று தெரியும், அவர் சொல்ல ஊமையன் பேசினது தெரியும், செவிடனுடைய காது தெரியும், கொன்னைவாய் உடையவன் தெளிவாய் பேசினது தெரியும், பிறவி குருடன் பார்த்தது தெரியும், 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இருந்தவன் எழும்பி நடந்தது தெரியும், எல்லாம் அவனுக்கு தெரியும். 2 அவனுக்கு தெரியும். இவர் யார்? பசியா இருக்கிறார் இவர் யார்? குருளனுக்கு பார்வை கொடுக்கிறார் இவர் யார்? தாகமா இருக்கிறார் இவர் யார்? ஜீவ தண்ணீர் என்னிடத்திலிருந்து வரும்னு சொல்றாரு இவர் யார்? இவர் யார்? ஒருவேளை அவருடைய சீஷனா இருந்தாலும் முழுமையா இவர் யார்? தண்ணி மேல நடக்கிறார் இவர் யார்? எனக்கு தாகத்துக்கு தாங்கிறார் இவர் யார்? அத்திமரத்தில் போய் கனி கிடைக்குமான்னு பார்க்கிறாரு, பசியா இருக்குது, இந்த அத்திமரத்தில் கனி கிடைக்குமான்னு பார்க்கிறாரு இவர் யார்? இவர் யார் யா? இவர் கப்பலில் படுத்து தலையனை வச்சு தூங்குறாரு, யார் இவர்? இஸ்ரவேலின் தேவன் தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை, இவர் யார்?
யார் இவரு? இஸ்ரவேலின் தேவன் இல்லையே, இவர் படுத்து தூங்குறாரு, யார் யா இவரு? எளிமை வந்து காற்றையும் கடலையும் அதட்டுறாரு, யார் யா இவரு? யார் யா இவரு? அவருடைய சீசன் தான். நல்லா எனக்கு தெரியும் அவர் செத்து போனாரு. யார் இவரு? யார் இவரு? தேவன் சாக முடியுமா? தேவன் சாக முடியுமா? நான் பார்த்தேன் இவர் செத்தாரு, பெட்டிகளை வச்சாங்களே, கல்லறையில் வச்சாங்களே. யார் இவரு? உயிர் தழுதுட்டாருங்கிறாங்க. யார் இவரு? யார் இவரு? தேவன் ஆவியா இருப்பாரு. இவர் சொல்றாரு, என்னை தொட்டு பாருங்கிறாரு, என் காயங்களை விரல விட்டு பாருங்கிறாரு. தேவனுடைய சிரத்தில் காயம் இருக்க முடியுமா? அவருக்கு அப்படி ஒரு ரூபம் இருக்க முடியுமா? யார் யார் இவர்? யார் இவர்? கதறான் கடைசியில், என் தேவனே, என் ஆண்டவரே. எப்படி உனக்கு தெரியும் தோமா இவர் யாருன்னு? உனக்கு எப்படி தெரியும் இவர் மனுஷனா தேவனா? இவர் நரரா சிம்மமா? எப்படி தெரியும் இவர் யாரு? மனிதனா தேவனா? பிரியமானவர்களே, மாம்சம் இரத்தமும் இதை நமக்கு வெளிப்படுத்த முடியாது. மாம்சம் இரத்தம் இதை நமக்கு வெளிப்படுத்த முடியாது. தோமா கதறுகிறான், என் தேவனே. முதல் முதலாக புதிய ஏற்பாட்டில் இயேசுவை தேவன் என்று சொன்னது, என் தேவன் என்று சொன்னது தோமா. என் தேவன், ஒரு யூதன், அவன் ஒரு யூதன். ஏலோகிமே தவிர அவனுக்கு வேற தேவன் தெரியாது. இல்லாமல் அவரை தவிர அவனுக்கு வேற தேவன் தெரியாது. அந்த தெய்வத்தின் பேர் என்னென்ற யாவேம்பான். யூதனாகி அவனால் இயேசு தேவன் என்று சொல்லவே முடியாது. 3.5 ஆண்டுகளாக ஒரு கேள்விக்கு பதில் தெரியாமல் அலைந்தான். இவர் யார்? இவர் யார்? இவர் யார்? இவர் யார்? 3.5 ஆண்டுகள் கழித்து அவன் கேள்விக்கு பதில் கிடைத்தது, என் தேவன். பிரியமான இதெல்லாம் இன்னைக்கு சொல்லணும்னு நான் வரவே இல்லை. யாருக்காகவோ கருத்து பேசியிருக்கிறேன். பிரியமானவர்கள், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. 2:45 வரைக்கு, 3 மணி வரைக்கு அவரை தீவிரவாதி, சமூக விரோதி, யூதருக்கு ராஜா என்று தன்னை சொன்னவன், பிலாத்தினால சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன், வாழ தகுதியற்றவன் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்த ஒருவன் கடைசியில் சொன்னான், இவர் ஜீவனுள்ள தேவன், இவர் தேவன். பிரியமானவர்கள், 3.5 ஆண்டுகளாக இவர் மனுஷனா? இவர் யாரு? இவர் யாரு என்று கேள்விக்கு பதில் தெரியாது இருந்த தோமா, கடைசி வரைக்கும் பதில் தெரியாது இருந்த தோமா, மரிக்கிறார், உயிரோடு எழும்புறார், யார் இவர் என்று அலைந்தவன் பதிலை கண்டுபிடித்தான், என் தேவன், என் தேவன். பிரியமானவர்களே, இந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டது தான் அந்த சீத்தி மரம். அந்த சீத்தி மரத்தினுடைய தன்மையை இயேசுவிலே பார்க்கிறோம். நாம் அந்த சீத்தி மரமாக மாற வேண்டும். சீத்தி மரத்தை குறித்து தொடர்ந்து நாளைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். இன்றைக்கு ஒருவேளை சீத்தி மரம் என்பதை காட்டிலும் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை குறித்து நீங்கள் தெளிவடைந்தது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடிய சில டிப்ஸ் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கர்த்தர் நல்லவர், நமக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சிருக்கின்ற கிருபை,
இன்னைக்கு எவ்வளவோ ஞானிகளுக்கு கிடைக்கல, எவ்வளவோ மதவாதிகளுக்கு கிடைக்கல. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமான வேதத்தில் உள்ள ரெக்கார்டு. இன்னும் பெரியம்மான்கள் வேதத்தை நம்முடைய புதிய ஏற்பாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 500-600 ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்ட குரானில் உள்ள ரெக்கார்டு, இதெல்லாம் வச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் இன்ஃபர்மேஷன். இயேசுவை பற்றி பிற நூல்களில் சொல்லப்பட்டது எல்லாத்தையும் வச்சு பார்த்தோன்னா, தேவன் நமக்கு வெளிப்படுத்தாம இயேசுவை யாருன்னு யாரும் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு முகமதியினாலும் இயேசு சாதாரண மனுஷன் அப்படின்னு சொல்லிட முடியாது. கன்னி இடத்துல ஒரு மனுஷன் பிறக்க முடியுமா? 2000 வருஷம் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க முடியுமா? அந்த மனுஷன் கடைசியில் திரும்பி வர முடியுமா? பிரியமான நல்ல முகமதியனால இயேசு யார் என்பதற்கு பதில் சொல்ல முடியாது. பெருமனை வேதத்தை முழுமையாக நம்பாமல் வேதத்தை வாசித்தாலும் இயேசு யாருன்னு சொல்ல முடியாது. இயேசுடையே 3.5 ஆண்டுகள் நடந்தாலும் இயேசு யார் என்று சொல்ல முடியாது. அவர் மனுஷனா? ஆமா. அவர் தெய்வமா? ஆமா. அந்த மனுஷனா இயேசு நம்முடைய தேவன். அந்த தேவனா இயேசு நமக்காக மனுஷனாய் வெளிப்பட்டார். நம்மை போல மனுஷனான அப்படி ஆக முடியுமா? அவர் தன்னுடைய வார்த்தையால் ஒரு மனுஷனை உருவாக்கும் போது அவர் மனுஷனை வெளிப்பட முடியாதா? இது சாதாரண பகுத்தறிவு தான். ஒரு காலத்தில் நான் பகுத்தறிவாளனாக இருந்தபடியினாலே நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காரியங்களை இறை அருளாலே எளிதாய் பகுத்து அறிய முடிகிறது. அந்த இயேசு நம்முடைய தேவனாக இருக்கிறபடியால் நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரியமானவர்களே, ஒன்றான மெய் தேவனை அறிந்திருந்தும் அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதை அறியாமல் தங்களுக்கு பாவ மன்னிப்புக்கென்று வழி தெரியாமல் எத்தனையோ அருமையான இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறார். இந்த இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் அவங்க வேதத்தில் தத்துவத்தில் தேவன் மனிதனாக இருக்கிறார், மனிதன் தேவன் ஆகிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் இயேசு அறிந்து கொள்ள முடியாமல் இந்துக்கள் இருக்கிறார், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார். நாம் ஒரு காலத்தில் முகமதியராக, இந்துக்களாக, தேவனற்றவர்களாக, பிற மத கொள்கை உடையவர்களாக இருந்தோம். ஆனால் நமக்கு இன்றைக்கு இயேசு தேவன் என்று தெரியுது. அது கர்த்தர் நமக்கு கொடுத்த வெளிச்சம், அது கர்த்தர் நம்மேல் பாராட்டின கிருபை. ஹலலூயா, 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 ஹலலூயா. எப்படி தேவன் மாம்சத்தில் இயேசுவாக இருந்தாரோ அதே தெய்வத்துவம் மனிதராக இருக்கிற நம்மையில் வெளிப்படுவதுதான் சீத்தி மரம். நாளைக்கு தொடருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.